மறைந்த கன்னட சூப்பர் ஸ்டார் புனீத் ராஜ்குமாரின் உடலானது அங்கு இருக்கக்கூடிய கரண்டி வீரா மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு அங்கிருந்து நமது செய்தியாளர் செந்தில்நாதன் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்நாதன், தற்போது பொதுமக்களுடைய வரவு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு நடத்தப்படக்கூடிய அந்த அஞ்சலி குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். அதாவது கன்னட முன்னணி நடிகரான புனீத் ராஜ்குமார் இன்று மதியம் சரியாக 2:30 மணி அளவில் மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவர் உயிரிழந்த பிறகு அவருடைய உடலானது அவர் வீட்டுக்கு, அதாவது சேஷாத்திரிபுரம் அவர் வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு குடும்ப உறுப்பினர்களால் அவர்கள் வந்து பூஜை செய்து சம்பிரதாயங்களை செய்தனர். அதன் பிறகு அது முடிந்த பிறகு தற்பொழுது பெங்களூருவில் உள்ள கண்டிர்வா மைதானத்தில் தற்பொழுது அனைவரும் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடல் இங்கு எடுத்து வந்தவுடன் கர்நாடக முதல்வர் பஸ்வராஜ் பொம்மை, ஆர் அசோக் அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் தலைவர்களும், நடிகர் நடிகைகள் என அனைத்து முக்கிய தலைவர்களும் இங்கு வந்து அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், புனித ராஜ்குமாருடைய ரசிகர்கள் தற்பொழுது இங்கு தொடர்ந்து வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது நீங்கள் நீண்ட வரிசையில் அவருடைய ரசிகர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கண்டிர்வா மைதானத்திலிருந்து வெளியே 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவருடைய ரசிகர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதிகப்படியான மக்கள் பெங்களூருக்கு வர காரணத்தினால, இந்த அஞ்சலி செலுத்துவதற்காக வர காரணத்தினால இங்கு நகர் முழுவதுமே தற்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 5000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பெங்களூர் நகரில் மட்டும் தற்பொழுது காவல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2 தினங்கள், அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை வரை அவர் உடல் இங்கு வைக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகாக அவருடைய மூத்த பெண் புனீத் ராஜ்குமாருடைய பெண் நாளை மாலைக்குள் அவர் அமெரிக்காவிலிருந்து பெங்களூர் திரும்பிவிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் வந்த உடனடியாக திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை புனீத் ராஜ்குமாருடைய உடலானது அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. இவருடைய தந்தை, கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ராஜ்குமார், அவருடைய உடல் கண்டிர்வா ஸ்டூடியோவில் வந்து அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நினைவு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தின் அருகிலேயே புனித் ராஜ்குமாரிடைய உடலும் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் கர்நாடக அரசும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிர்வா மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கும் புனித் ராஜ்குமார் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கர்நாடக மாநிலம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தற்பொழுது படையெடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவருடைய ரசிகர்கள் இங்கு நின்று தொடர்ச்சியாக அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். செந்தில்நாதன் அவருடைய அதாவது அவருடைய ரசிகர்களுடைய மனநிலை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? தொடர்ந்து இரவு முழுவதுமே அங்கு ரசிகர்கள் வரக்கூடிய பட்சத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம், பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மட்டும் இதுவரைக்கும் சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட அவருடைய ரசிகர்கள் வந்து அஞ்சலி செலுத்தி சென்றுள்ளதாகவும், தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தொடர்ந்து இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நீண்ட வரிசையில் அவருடைய ரசிகர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். இந்த வரிசையானது இந்த கண்டிர்வா மைதானத்திற்கு உள்ளே இருப்பது தான். இதற்கு வெளியே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இதே போல ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து மாநிலம் முழுவதிலும் இருந்து படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இதன் காரணமாக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெங்களூர் நகர் முழுவதுமே தற்பொழுது 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெங்களூர் நகர் முழுவதுமே மதுக்கடைகள் வந்து குறிப்பாக இன்று மதியம் முதல் மூடப்பட்டு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை மதுக்கடைகள் மூடப்படும். ஞாயிற்றுக்கிழமை காலை, அதாவது வெள்ளி இரவு, சனிக்கிழமை முழுவதுமாக, சனி இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரை தற்பொழுது இந்த இறுதி அஞ்சலியானது அந்த உடல் இங்கேயே வைக்கப்பட்டு இந்த அஞ்சலியானது செலுத்தப்படும். ஞாயிற்றுக்கிழமை காலை தான் இங்கிருந்து அவருடைய உடல் கண்டிர்வா ஸ்டுடியோவிற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு அவருக்கு அடக்கமானது செய்யப்பட இருக்கிறது. அதற்குள் இவருடைய மூத்த மகள் வந்து திருத்வி, அவர் அமெரிக்காவிலிருந்து வந்து விடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வந்த உடனடியாக ஞாயிற்றுக்கிழமை காலை உடல் அடக்கமானது செய்யப்பட உள்ளது. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.